ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா தூங்கினது போதும் எந்திரிங்க ஆன் டூர் வந்திருக்கோம் என்ன இவங்க எந்திரிக்காமல் தூங்கிட்டே இருக்காங்க பப்ளி ஹேமா சிவானி நம்ம எல்லாரும் வீட்டில் இல்லை டூர் வந்திருக்கோம் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்க வேண்டாமா டே சின்டூ நேற்று என்னென்ன கதை பேசிகிட்டு இருந்த இன்னைக்கு இப்படி படுத்து தூங்கிகிட்ருக்க எயிட் ஓ கிளாக் எல்லோரும் வெளியில் கிளம்பணும் நான் இப்போவே சொல்லிட்டேன் என்னது இது

என்ன டோர் திறந்தே இருக்கு எழுந்திரிங்க கம் ஆன் சீக்கிரம் எயிட் ஓ கிளாக் எல்லோரும் ரெடியாக இருக்கணும் ரூம் நம்பர் ஒன் நாட் டூவில் யார் இருக்கீங்க ரொம்ப நேரம் கதவு தட்டுற சத்தமே இல்லையே மேம் நாங்கள் தான் மேம் பண்டி நான் எழுந்திரிச்சிட்டேன் மேம் நான் வந்துடுறேன் மேம் இப்போது ஓகே ஓகே சீக்கிரம் வந்து குளிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் ரெடியாகுங்க ரூம் நம்பர் ஒன் நாட் ஒன்ல யார் இருக்கீங்க சீக்கிரம் வெளியில வாங்க மேம் இதான் வந்துவிட்டேன் மேம் நீங்கள் போங்க மேம் நாங்கள் வந்துடுறோம் பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள எழுந்திரிச்சிட்டீங்க சின்ட்டு நானும் சாரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டே இல்ல உங்க கிளாஸ் எல்லாத்தையும் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண சொல்லு பெரிய கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க அண்ணா போங்கடா நீங்க இன்னும் யாருமே எந்திரிக்கல என்ன அதுக்குள்ள எழுப்பி விட்டுட்டீங்க போங்கடா எனக்கு பாத்ரூமே வரல ஏ சோட்டு உனக்கு பாத்ரூம் வரலினா பரவால்ல நான் கதவ சாத்துறேன் அண்ணா மேம் சொன்ன மாதிரி மத்தவங்களே எழுப்பி விட்டுருங்கடா என்னது மத்தவங்களே எழுப்பி விடுணுமா கதை கெட்டுச்சு போ நான் ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்கேன் அதுக்கு தான் உன்னை சீக்கிரமா எழுப்பி விட்டேன் நீ மட்டும் போய்ட்டு வா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த பபலியோட சேர்ந்துட்டு நேற்று எல்லாரும் நம்மளை தள்ளி விட்டாங்கல இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கொடுக்க வேண்டியது இருக்கு நீ மட்டும் போயிட்டு வா நான் போயிட்டேன் நான் போய் சாப்பிடுறேன் எனக்கு பசிக்குதுண்ணா நீங்க வரலையா

என்னது இது பக்கத்து பாத்ரூம்ல இருந்தா பாட்டு பாடுற சத்தம் கேக்குது நம்ம சிண்டு வாய்ஸ் மாதிரி இருக்கு டேய் சிண்டு நீ ஏன் பக்கத்து பாத்ரூம்ல இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க பண்டி அண்ணா நானே தான் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா எல்லாத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எந்திரிச்சிட்டேன் பாத்தீங்களா எனக்கு பாத்ரூம்ல முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு முக்கியமா இருக்குன்னா நான் மெதுவா தான் வருவேன் பாத்ரூம்ல உனக்கு என்னடா அப்படி முக்கியமான வேலை இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா லேட் ஆகும் நம்ம போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் எல்லாத்தையும் எழுப்பியாவது விடலாம் கொச்சு சோ இது என்னது இது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு எங்க வீட்ல நான் எப்பவுமே இந்தியன் டாய்லெட்ல தான போவே போச்சு இதை எப்படி யூஸ் பண்ணறேனோ எனக்கு தெரியல நான் நல்லா மாட்னா மேம் வர இத தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னங்களே எப்படி போறது அப்பாடா கூटो இல்ல தக்கன ஃபர்ஸ்டா பாத்ரூம் போகற வேண்டியதா ஆயிடுச்சு நீ உள்ள போய் half an hour ஆச்சு இப்ப வெளியில வர போறியா இல்லையா மேம் எல்லாரும் 8:00 குள்ள ரெடி ஆகணும்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேனா நான் எப்படி 8 மணிக்கு ரெடி ஆக முடியும் ஏ புஷ்பா உன் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கால நீ கேட்க மாட்டியா எனக்கு என்னமோ வேணும் லேட் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது நான் அப்பவே சொன்னே இல்ல நான்சி இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வரக்கூடாது வர 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு தான் போகணும்னு நீங்க எல்லாரும் கேட்டிங்களா ஐயோ பாத்ரூம் अर्जेंट ஆ வரดิ நைட் சாப்பிட்டது ஒட்டிக்கலன்னு நினைக்கிறேன். ஏய் யார் உள்ள இருக்கீங்க சீக்கிரம் கதவு திறங்க. ஏய் பப்ளி வந்துட்டியா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு. தட்டு தட்டு நல்லா தட்டு. அச்சச்சோ எனக்கு வேற இன்னும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணೋனே தெரியல இவங்க வேற கதவு தட்டறாங்க. டே கிண்டூ என்னடா ரொம்ப நேரமா உள்ள பண்ணிட்டு இருக்க? எங்களை யாரையும் எழுப்பி விடாம நீ மட்டும் வந்துட்டியா வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் நன்சி அக்கா நன்சி அக்கா நான் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா ஏ பப்ளி நீ வேற ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க இந்த ரெட் வெல்வெட் உள்ளே போய் ஹாஃப் ஆச்சு இன்னும் வெளியில வரவே நீ ஐயோ இதுக்கு டூர் யாருமே கதவை திறக்க மாட்டேங்குறாங்க ப்ளீஸ் யாராவது ஒருத்தர் டோர் திறக்க நான் ஏ வர்றாங்க பாரு சொல்லு வாட் இஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் டாய்லெட் முன்னாடி ஒரு பெரிய கியூ ஃபார்ம் ஆயிருக்கு நீங்க எல்லாரும் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிக்கலையா இன்னும் நீங்க யாருமே டாய்லெட் யூஸ் பண்ணலையா அட கடவுளே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பெரிய கியூல நின்றுட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு எப்படி மா 8:00 க்கு உள்ள ரெடி ஆவீங்க மேம் இந்த சிந்து உள்ள போய் half an hour ஆச்சு மேம் கதவை திறக்கவே மாட்டீங்கடா மேம் எங்கள வரை எழுப்பி விடாம வந்துட்டா மேம் நீங்களே கொஞ்சம் கதவை திறக்க சொல்லுங்க மேம் ப்ளீஸ் மேம் எஸ் மேம் கதவை திறக்க சொல்லுங்க மேம் ஏ சிண்டு உள்ள என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா இப்ப வெளியில வரப்போறியா இல்லையா இந்த பக்கம் யார் இருக்கா மேம் உள்ள போனவங்க ஒவ்வொருத்தரும் ஹாஃப் an hour இருந்திட்டாங்கனா நாங்க எப்படி மேம் யூஸ் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க இந்த பக்கம் ரூம்ல யார் இருக்குறது ரெட் வெல்வெட் நீ யூஸ் பண்ண வரைக்கும் போடு வெளியில வாமா அதுக்கு அப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேணா திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில வாங்க மேம் ரெட் வெல்வெட் அக்கா வந்த உடனே நான் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா நோ நோ மா நீ சிண்டுவை வெளியில் வர சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணு ஏற்கனவே இங்கே பாரு இவங்க கிளாஸ்லேயே ஒரு பெரிய க்யூ நின்றுட்டுருக்கு இதில் நீ அதை யூஸ் பண்ணால் சரி வராது சிண்டு நீயும் அப்படி தான் எல்லோரும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெளியில் வா போச்சு இதுக்கு மேல நம்ம உள்ள இருந்தோம்னா அவ்வளவுதான் கதவு உடைச்சிட்டு வந்துருவாங்க பயமா இருக்கே இது மேல ஏறறக்கே எனக்கு பயமா இருக்கு ஐயோ அம்மா பயமா இருக்கு உள்ள விழுந்துடுவனோனு பேசாம வெளியில போயிர வேண்டியதா ஏ புஷ்பா எவ்வளவு நேரம் கழிச்சு உன் ஃப்ரெண்ட் வரா பாரு என்னன்னு கேளு புள்ளி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணனும்னு சொல்றா நம்ம பேசாம நம்ம டாய்லெட்ல விட்டலாமா ஏ நான்சி மேம் சொன்னது உனக்கு இன்னும் காத்தி கேட்கலையா நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ அவளுக்கு விடலாம்னு சொல்றா ஒண்ணு நீ யூஸ் பண்ண இல்லாட்டி எனக்கு வலி விடு அவளுக்கெல்லாம் விட முடியாது நீ ரொம்ப ஓவர் புஷ்பா பண்ற இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்கற பப்ளி நீ வெயிட் பண்ணு பா நான் உள்ள போய் அந்த சிண்டு கிட்ட பேசி வெளியில சீக்கிரமா அனுப்பி வைக்க பாக்குறேன் என்ன இந்த புஷ்பா இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட யாருக்கு பண்ண மாட்டேங்கற நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என்னது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் டேய் சிந்து என்னடா பண்ணிட்டு இருக்க பாட்டு பாடுற சத்தம் கேட்டிட்டு இருக்க ஹாய் நான்சி அக்கா நீங்க வந்துட்டீங்களா இவ்ளோ நேரம் அந்த ரெட் வெல்வெட் அக்கா டாய்லெட்ட தேடிட்டு இருந்தாங்க நான் கேட்டிட்டு தான் இருந்தா அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன் நீங்களும் பாடுங்க ஜாலியா இருக்கும் ஏடா டாய்லெட்ல வந்து நீ பாட்டு பாடுறது எல்லாமே என்னையும் பாட்டு பாட சொல்லிட்டு இருக்க வெளியில எல்லாரும் எவ்வளவு நேரம் கியூல நின்னுட்டு இருக்காங்க தெரியுமா நிக்கட்டும் கா எனக்கு என்ன வந்துச்சு நல்லா நிக்கட்டும் இன்னும் half an hour ஆனாலும் சரி நான் பொல்லாதவன் போய் சொல்லாதவன் டேய் சிந்து முதல்ல ஆர்டரை நிறுத்துடா இப்ப வெளியில போக போறியா இல்லையா ஐயையா என்னக்கா நீங்க அடுத்துங்க டாய்லெட் இந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் குட் ஹாபிட்டே கிடையாது முதல்ல கீழ போங்க இப்படி எட்டி பார்க்காதீங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் நல்லதாலையா அங்க எல்லாரும் வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வெச்சிட்டு நான் வெளியில போகணும்னா அந்த பப்ளியும் மத்தவங்களும் என்கிட்ட சாரி சொல்லணும் அப்பதான் நான் வெளியில போவேன் இல்லாட்டி தான் இருப்பேன் நான்சியத்தா நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட சாரி கேட்டா தான் நான் வருவேன் பப்ளி பப்ளி நேத்து உங்களுக்கு சிண்டுக்கு நைட் என்ன சண்டை வந்துச்சு என்கிட்ட சொல்லு நான்சி அக்கா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா மாமே வந்து சொன்னாலும் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிடுவேன் ஏய் பப்ளி நான் உன்ன சொல்றேன் கேக்குறியா இவன் பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல இப்ப சாரி கேளுங்க அப்பதான் அவன் வெளியில வருவான்ப்பா சரி நான் சாரியே சொல்லிடுறேன் சிண்டு நேத்து நான் பண்ணதுக்கு சாரி சிண்டு ப்ளீஸ் சிண்டு வெளியில வா சிண்டு டேய் சிண்டு அவ சாரி சொல்லிட்டா வெளியில வாடா எல்லாரத்தையும் சொல்ல சொல்லுங்க அப்பதான் வருவேன் பப்ளி மட்டும் என்ன தள்ளினா எல்லாரும் சேர்ந்து தான தள்ளுவாங்க சாரி சின்ட்ட எங்கனாலும் நாங்கள் யாரும் வெளியில பெருக்க வர மாட்டோம் எங்கனாலும் இந்த தப்பு பண்ண மாட்டோம் ப்ளீஸ் சின்ட்டு வா நான் பொல்லாதவன் ஓகே இப்போ போய்க்கோங்க